வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஜன் சர்வதேச உதவியுடன் காசா பகுதியில் நிவாரண வேலைகளை யார் செய்வது என்பது தொடர்பாக ஹமாஸ் இயக்கத்துக்கும் பாலஸ்தீன ஆணையத்துக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையே ஏற்பட்ட பதினோரு நாட்கள் மோதலை முடிவுக்கு கொண்டு வர மத்தியஸ்தம் வகித்த எகிப்துதான் இப்போது ஹமாஸ் இயக்கத்திற்கும் பாலஸ்தீன ஆணையத்துக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கும் மத்தியஸ்தம் செய்கிறது இந்த விவகாரத்தில் எகிப்திய அரசு ஹமாஸ் இயக்கத்துக்கு சார்பாக நடந்து கொள்கிறது என பாலஸ்தீன ஆணையத்தின் தரப்பில் கூறுகிறார்கள் காசா பகுதியில் நிவாரண வேலைகளுக்காக எகிப்திய அரசு ஐநூறு மில்லியன் டாலர் பணத்தை ஒதுக்கியது அந்த பணம் பாலஸ்தீன ஆணையத்தின் ஊடாகவே காசா பகுதியை சென்றடைய வேண்டும் நிவாரணப் பணிகளை பாலஸ்தீன ஆணையமே செய்யும் என்பதை பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் மஹ்மூத் அபாஸ் வலியுறுத்தி கொண்டிருந்தார் அவர் இதில் பிடிவாதம் காட்டவே எகிப்திய அரசு ஒரு முடிவு செய்து அதை செயற்படுத்த தொடங்கிவிட்டது எகிப்திலிருந்து கனரக வாகனங்களில் கட்டுமான பொருட்களையும் உபகரணங்களையும் காசா பகுதியில் கொண்டு போய் இறக்கி நிவாரணப் பணிகளை தாமே சொந்தமாக தொடங்கிவிட்டார்கள் காசா பகுதிக்கு தரை கடல் மற்றும் வான்மார்க்கமாக பொருட்கள் செல்வதற்கு தடை விதித்துள்ளது இஸ்ரேல் ஆனால் எகிப்திய எல்லை வழியாக எந்த பொருட்கள் காசா பகுதிக்கும் போவதை இஸ்ரேலால் தடுக்க முடியாது காரணம் எகிப்து தமது சொந்த நாட்டு எல்லிகை கடந்தே பொருட்களை காசா பகுதிக்குள் எடுத்துச் செல்கிறது எகிப்தின் இந்த அதிரடி நடவடிக்கையால் கடும் அதிருப்தியில் உள்ளார் பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் மஹ்மோட் அபாஸ் அவருக்கு ஏற்கனவே எகிப்துடன் மற்றொரு தகராறு உள்ளது அந்த விவகாரம் என்னவென்றால் எகிப்து ஆதரிக்கும் பாலஸ்தீன தலைவர் முகாமட் டாக்லர் இவரும் பட்டா கட்சியில் இருந்தவர் தான் பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் மஹ்மோட் அபாஸின் முதன்மை எதிரி மொகாமட் டாக்லர் இவருக்கு மேலை நாடுகளின் தொடர்புகள் அதிகம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் நிர்வாகம் இந்த மொகாமத் டாக்லனை பாலஸ்தீன ஆணையத்தின் துணைத் தலைவராக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் மஹ்மூத் அபாஸ் மறுத்துவிட்டார் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர் யாசிர் அரபாட் கொலை திட்டத்தில் இந்த மொகாமத் டாக்லன் ஈடுபட்டார் என்று குற்றம் சுமத்திய பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் மஹ்மூத் அபாஸ் இவர் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டார் விசாரணைக்கு இவர் செல்லவில்லை நேரே ஐக்கியரபு அமீரகம் சென்றுவிட்டார் அங்கு பாதுகாப்பு ஆலோசகராக உள்ளார் எகிப்துடன் மிக நெருக்கமாக உள்ள பாலஸ்தீன தலைவர் இவர் தான் அதுதான் மஹ்மூத் அபாஸுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள தகராறு இப்போது எகிப்து ஹமாஸ் பக்கமாக சாய்கிறது இதற்கிடையே மஹ்மூத் அபாஸுக்கும் எகிப்துக்கும் இடையே மற்றொரு தகராறும் உண்டு அது மற்றொரு பாலஸ்தீன தலைவர் தொடர்பானது அவரது பெயர் மர்வான் ஃபர்கோட்டி இவர் ஃபட்டா கட்சியின் உறுப்பினர் தான் தற்போது இஸ்ரேலிய சிறையில் உள்ளார் இவருக்கு தான் இஸ்ரேல் அதிகபட்ச தண்டனை கொடுத்துள்ளது அந்த தண்டனை ஐந்து ஆயுட்கால சிறை பிளஸ் நாற்பது ஆண்டு பிளஸ் இருபது ஆண்டு தற்போது ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுடன் கைதி பரிமாற்றம் பேசிக் கொண்டிருக்கிறது அல்லவா ஹமாசின் பட்டியலில் உள்ள முதலாவது இவர் விடுவிக்கப்படுவதில் பாலஸ்தீன ஆணையத்தின் அபாஸுக்கு என்ன சிக்கல் சிக்கல் இருக்கிறது பொதுமக்கள் கருத்து கணிப்பின்படி பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் பதவிக்கு இவர் போட்டியிட்டால் இவர் தான் ஜெயிப்பார் மஹ்மோட் அபாஸின் தலைவர் பதவி கைவிட்டு போய்விடும் சரி இவருக்கும் எகிப்துக்கும் என்ன தொடர்பு அல்லது இவருக்கும் ஹமாஸுக்கும் என்ன தொடர்பு அதுவும் இருக்கிறது சிறையில் இருக்கும் இந்த மர்வான் ஃபர்கோட்டியின் மனைவி ஃபட்மா பர்கோட்டி இப்போது எகிப்திய தலைநகர் கைரோவில் எகிப்திய அரசின் விருந்தினராக தங்கியுள்ளார் ஹமாஸ் இஸ்ரேல் பதினோரு நாட்கள் மோதல் முடிந்த பின் ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே எகிப்திய அரசின் அழைப்பில் ஹைரோ சென்றார் அங்கு ஃபட்மா பர்கோட்டியை சந்தித்து கைதி பரிமாற்றத்தில் அவரது கணவரின் விடுதலை நிச்சயம் என்று குறுதியளித்தார் இப்போது புரிகிறதா எகிப்துக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை ஒரு வகையில் சொன்னால் இது எகிப்துக்கும் பாலஸ்தீன ஆணையத்துக்கும் இடையே உள்ள பிரச்சனை அல்ல எகிப்துக்கும் பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை இந்த சிக்கல்கள்தான் தான் எகிப்து ஹமாஸ் இயக்கத்தின் பக்கமாக சாய தொடங்கியுள்ளது